பகுதியைச் சேர்ந்தவர் பவானி. இவர் தாந்தோணி மலையில் அமைந்துள்ள அரசு கலைக் கல்லூரியில் BA வரலாற்றுத் துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இவர் அதே ஊரைச் சேர்ந்த தனபால் ME படித்துவிட்டு அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று வரும் இளைஞரை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றார். பவானியின் தாய் தந்தையர் கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டனர். இந்நிலையில் தாய் தந்தையை இழந்த பவானி பெரியப்பா, பெரியசாமி மற்றும் உறவினர்கள் ஆதரவில் இருக்கின்றார். இந்நிலையில் பவானி மற்றும் தனபால் ஆகிய இருவரும் காதலித்து வருவது தனபால் வீட்டுக்கு தெரிந்து அவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தனபால் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக உறவினர்களுடன் கரூர் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் கரூர் மாமன்ற உறுப்பினர் வசுமதி பிரபு மற்றும் உறவினர்கள் தலைமையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தாய் தந்தையை இழந்து உறவினர்கள் ஆதரவில் வளர்ந்து வந்த பவானிக்கு கரூர் மாமன்ற உறுப்பினர் வசுமதி பிரபு படிப்பு உதவி அளித்து வந்த நிலையில் தற்போது திருமணத்திற்கு தேவையான மாங்கல்யம் உள்ளிட்ட செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு உதவி செய்துள்ளார். என் பெயர் பவானி. நான் வந்து எங்க ஊர் சோமூர். நான் வந்து 4 வருஷமா லவ் பண்ணேன். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுத்தோம். அப்ப வந்து அவங்க சம்மத்தோட கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டு சம்மத்தோட அம்மா அப்பா யாருமே இல்லாதனால அவங்க வீட்டுல ஒத்துக்காதனால ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம். நீங்க என்ன படிச்சீங்க? அவர் என்ன படிச்சாரு? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். அவர் காலேஜ் முடிச்சாங்க. எவ்வளவு நாளா லவ் பண்ணீங்க? 4 வருஷம். அவங்க வீட்டில் அதை பற்றி பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி எங்கே வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் யார் யார் வந்தாங்க இன்றைக்கி? என்ன அவங்க வீட்டில் எல்லாம் வந்தாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் வீட்டு சமத்தோ அம்மா வீட்டு சமத்தோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் பேர் தனபால்.